ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஃபோனில் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 8, 9, 10, 11, 12, அது இல்லாமல் இப்போ வந்து 16 வந்திருக்கு. அதில் 16 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேமராவும் மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து சைடில் கேமராவுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 சிப் தான் சேமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நத்திங்லேயும் கூகுள் பிக்சல்லையும் வர மாதிரி பார்த்திங்கன்னா வந்து போச்சு. அண்ட் தென் ஆனரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹுவாயில் அது போல் எல்லாத்துலேயுமே வந்து இதான் மாடலு. இதை வந்து புதுசாக வந்து ஐஃபோன் லோகோ போட்ட மாதிரி இருக்குது. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இதே தான் அவங்க வந்து புதுசாக சொல்கிறாங்க. கேமராவில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது ஃபோன் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதில் 16 ப்ரோ அப்புறம் வந்து 16, இது ரெண்டுத்தில் மட்டும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கேமரா பம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸுமே ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 120,000 கிட்டத்தட்ட வருது. அண்ட் தென் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றது எல்லாமே வந்து வருது. மேக்ஸுக்கு வந்து ப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 32 hours, இது 24 hours அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பழைய ஏர் டேக்கு அது எல்லாமே வந்து இதுக்கும் சப்போர்ட் ஆகுது. பழைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபியூச்சருமே சேமாக தான் கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன புதுசாக இருக்குன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு புதுசாக என்னென்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து என்ன வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்குன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோ சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பட்டன் தான் வந்து இதில் நோட்டிசபிளாக இருக்குது. பவர் பட்டனுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்து ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் தென் இந்த பட்டன் வந்து அந்த கீழே இருக்கும், அதில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 4K 120fps வந்து ஷூட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் 4K 60fps, 80fps அதுமாதிரி தான் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 120fpsல வந்து பண்ண முடியும். அண்ட் தென் ஆல் நியூ இதில் வந்து பார்த்திங்கன்னா A18 சிப் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு தான் வந்து ஐஃபோனை பற்றி ஒன்று சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக நல்லா தான் கொடுத்துருப்பாங்க கேமிங்க்கு. ஸோ கேமிங்கில் வந்து அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அப்புறம் கிரே கலரில் ஒன்று இருக்குது, இன்னொன்று காப்பர். இந்த காப்பர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் தான் பாடிலாம் மேக்அப் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வந்த ஃபோன்ஸ்லேயே. ஸோ அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அண்டு இம்ப்ரெசிவ் லைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காப்பர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் யூனிக்கான யூஐலாம் கொஞ்சம் சில இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன்ட்டு அவர் சொல்கிறாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு, அதாவது ஏஐன்னு ஒன்று யூஸ் பவர் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அதில் என்னென்ன வருதுன்றது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து வீடியோஸில் வரும். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ டு டெக்ஸ்ட்டு அதுக்கெலாம் சில இதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கண்ட்ரோலரில் வந்து நமக்கு வந்து கேமராவில் வந்து ஜூம் பண்ணுறதெல்லாம் வந்து குவாலிட்டி நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த ட்ராக் பட்டன் மூலிமா நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஜூம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் நல்லாவே வந்து கிடைக்குது சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஜூமிங்க்குனே தனியாக வந்து ஏதோ ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் நம்ம பண்ணிக்க முடியுது. வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் நம்ம ஃபோன் டச்லேயே வந்து யூஸ் பண்ணி தான் எடுப்போம். பட் ஆனால் இதை புதுசாக கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இதை ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல சொசைட்டியில். இதுக்காக இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு தான் டவுட்டாக இருக்கும். 4K 120fps டால்பி விஷன் சினிமேட்டிக் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். நல்ல வீடியோ அவுட்புட்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஐஃபோனில் எப்பயுமே வந்து வீடியோஸ் வந்து நல்லா தான் வந்திருக்கும். ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டீரியோ ஆடியோ தான் வந்து கொடுப்பாங்க, அதுலேயுமே அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு செய்யலாமே. நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா வந்து கேமராவில் 48 MP கொடுத்துருக்காங்க. அதில் ஒயிட் ஆங்கிளுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேணுமோ லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்கள் இங்கே அவர் அனிமேட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபோட்டோகிராஃபிக்கு தான் மெயினாக வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஃபில்டர்ஸ்லாம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்க்ரீன்லேயே சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்க முடியும், அதான் வந்து சில தான் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிப்பை பொறுத்த வரைக்கும் A18 ப்ரோ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன A18 வச்சு A18 ப்ரோன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன வருதுன்ட்டு பின்னாடி பார்க்கலாம். iPhone 12 ப்ரோ கூட கம்பேர் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டர் வந்து அதை விட டபுள் மடங்கு இருக்குமா. அண்டு கேமிங் கன்சோலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து பேட்டரி வந்து ஒரு இஷ்யூவாக தான் வந்து பெருசாக பேசியிருப்போம் நம்ம ஐஃபோனில். இதில் பேட்டரி கொஞ்சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. iOS 18 வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும்னு நம்புகிறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்களான்ட்டு பார்ப்போம். SOS வந்து ஏதோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கேஷ் டிடெக்ஷன் அப்படி மாதிரி சொல்லுது.
அண்ட் தென் டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் சைடில் வந்து நமக்கு வர்றது. அண்ட் 16 ப்ரோ அதுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் ஆகிருக்கும். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் சேனலில் வந்து போட்டிருப்பாங்க. 16 ப்ரோ இது ரெண்டு தான் வந்து இதுக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னுன்றது தான் நிறைய பேர் வந்து வீடியோ போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது போட வீடியோக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி